சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா, அரசியல் அனல் பறக்க, தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி. மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நிலைப்பாடு குறித்து வரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஊடகங்களில் வருகின்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இதுபோன்ற வதந்திகளை, விஷம பிரச்சாரங்களை, தவறான தகவல்களை தொண்டர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் குறித்து எடுக்கப்படும் முடிவு என்னால் மட்டுமே அறிவிக்கப்படும். வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்பது நமது விருப்பம். இதனை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பல முறை குறிப்பிட்டுள்ளேன். இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான சட்ட முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம். இந்த முயற்சிக்கு விரைவில் வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறோம். இந்தியாவில் தொடர்ந்து நிலையான ஆட்சியை, நல்லாட்சியை பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே தர முடியும் என்பதன் அடிப்படையில் பாஜகவுக்கு நமது ஆதரவை தெரிவித்துள்ளோம். இதன் அடிப்படையில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கான முடிவு எட்டப்பட்டவுடன் விவரங்கள் அனைத்தையும் நானே தெரிவிப்பேன். இதற்கிடையே பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கூறியுள்ளார்.